திருநாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல குருவருளும் திருவருளும் கூடிய அற்புதமான பேரானந்த பெருவாழ்வு தரக்கூடியது, நல்லா சிந்திக்க வேண்டியது. இந்த பொது வாழ்வியல் சிந்தனை, அதில் நம்ம ஒரு வயசானவர், அவங்க நல்ல மனிதர், எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டு தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை பார்த்தவர், அவர் கேட்ட கேள்வி, ஐயா கேட்டுக்கார், எப்படி கேட்டுக்காருன்னா, சாமி எதுனா சாமி விட்டா குறை தொட்டா குறை அப்படின்னாங்க. நான் தான் சொன்னேன், ஐயா நீங்கள் தான் எனக்கு விளக்கு சொல்லணும், அந்த விட்டா குறை தொட்டா குறை அப்படின்னு சொல்லணும்னா ஒரே வார்த்தை தாங்கய்யா. சாகர காலத்தில் சங்கரா சங்கரா அப்படின்னு சொன்னால் என்ன? அதே போல் நம்மளுடைய வாழ்வியலில் நல்ல வயது முதிர்ந்த நிலையில் வரும்பொழுது தான் கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம், சாகர காலத்தில் சங்கரா சங்கரான்னு சொல்கிறது. அப்போது எது எப்போ செய்ய வேண்டுமோ அதை அப்போயே செஞ்சிடணும். இப்போ பார்த்து பத்திரமா வச்சுக்கிடுவோம், அப்போ பார்த்து சேர்த்து வச்சுக்கிடுவோம் அப்படின்னு நம்ம இருந்துட்டோம்னா இது விட்ட குறை, நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் விட்ட குறை, நம்ம இதெல்லாம் கடைபிடிக்க விட்டோமோ அந்த குறையெல்லாம் என்னாகும் கேட்டால் தொட்ட குறையாகிடும். அது தொட்டும் பிரயோஜனம் இல்லை, நல்லா கவனிக்கணும். மருந்து மாத்திரையை எவ்வளோக்கு எவ்வளோ பின்னாடி சாப்பிட்டாலும் பிரயோஜனம் கிடையாது, தொட்ட குறை அதெல்லாம் தொட்ட குறை, பயனே இல்லாமல் போடும். அது இன்னும் திருத்தமாக சொல்லலாம், சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. சார், நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நல்லா உழைக்கக்கூடிய இளமையான வயதில் நம்மளால் முடியுங்கிறத என்னென்ன செய்ய முடியுமோ அந்த நல்லதெல்லாம் செஞ்சு வச்சு விடணும். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் சேர்த்து வச்சு பத்திரம் பண்ணி வச்சு பின்னாடி பயன்படணும் பத்திரமாக நினச்சிட்டே இருந்தாலே அது ஒன்றும் பயன்படாது. அப்போ என்ன ஆகும்னா, நாம் என்னெல்லாம் செய்ய விட்டோமோ அந்த விட்ட குறைகளெல்லாம் பின்னாடி வந்து நிற்கும். அப்போது நம்மளால் உடம்பு இயங்காது, செய்ய முடியாது. அப்போ என்ன மருந்து மாத்திரையை தொட்டாலும் அது குறையாக தான் அமையும். மகிழ்ச்சி, நன்றி.